ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது எங்கள் பாட்டியோட ரெசிபி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு டம்ளர் நான் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நல்லா வருபடணும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரிசி வந்து தீஞ்சிராம எல்லா அரிசியும் ஈவனாக இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் இப்போ வறுத்த அரிசியை வந்துட்டு நான் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒன்றரை கிளாஸ் வந்து பொட்டுக்கடலை எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கிளாஸ் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் பொட்டுக்கடலை சீக்கிரமாக வறு வறுபட்டுரும் ஸோ அதனால் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதையும் அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்தது உளுந்து முழு உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வருபட்டுருச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாசனை வரும் ஸோ அதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து இந்த அரிசி பொட்டுக்கொள்ளையோடு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சிருங்க அடுத்தது வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் வந்துட்டு நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துக்குவேன் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் மிளகும் நம்ம சேர்த்த போகிறோம் அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்தது அதே கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் வந்து சீரகம் சீரகம் நல்லா வறுபடணும் வறுபட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம வந்து ஆற விட்டுடலாம் அடுத்ததாக குருமிளகு இதுவும் வந்து கால் கிளாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குருமிளகு வந்து லைட்டாக வெடிக்கும் அப்போ நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற விட்டுரலாம் அடுத்தது நம்ம இப்போ கடாய் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக தான் இருக்கும் கடாய் இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்துருங்க ஏன்னா உப்பில் வந்து சம்டைம்ஸ் ஈரம் இருக்கும் ஸோ வறுத்துட்டு அதையும் நம்ம ஆற விட்டுடலாம் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளையும் வந்துட்டு லைட்டாக அந்த சூட்லேயே வறுத்துட்டு நம்ம வந்து ஆற விட்டுடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆரட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நான் இன்றைக்கி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை கூட யூஸ் பண்ணலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு வறுத்து யூஸ் பண்ணலாம் இந்த முருங்கைக்கீரை பொடியையும் வந்துட்டு நான் லைட்டாக கடாயில் வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இதை ஒரே பேஜாக அரைக்க முடியாது அதனால நான் ஒரு ரெண்டு மூணு பேஜஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அது கூட லாஸ்ட் பேஜில் இந்த முருங்கைக்கீரை பொடியும் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ உப்பு காரம் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக ஒரு சின்ன ஜாரில் கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இன்றைக்கி டின்னருக்கு நான் தோசை தான் செஞ்சேன் ஸோ தோசைக்கும் இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ